ஹாய் யூஎஸ், இன்றைக்கி நம்ம உளுவ மீன் பற்றி ஒரு வீடியோ போய் தான் பார்க்க போகிறோம். இந்த மீனை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மீனோட சயின்டிஃபிக் கிளாஸிஃபிகேஷன் இது கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பைனோமியல் நேம் கிளாஸோகோபிகஸ் ஜூரிஸ். இந்த மீனை தூண்டில் போட்டு தான் பிடிக்க போகிறோம். நைட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. இது ஃப்ளாஷ் வச்சு விட்டுடுக்கனால ஒழுங்க தெரியலை. வெயிட் பண்ணுங்கள், நான் டார்ச் அடித்ததுக்கப்புறம் நல்லா தெரியும். தூண்டிலில் ஒரு சின்ன மீனோட பீஸ் தான் கொடுத்துருக்கோம், அது கடிச்சிடுச்சு. நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படியே உட்கார்ந்துருக்கு. நல்லா சாப்பிட்டுச்சுன்னா தூண்டிலில் மாட்டிடும். லைட்டாக இழுத்து பார்க்குறேன், மாட்டுச்சுன்னு தான் நினைக்கேன். இழுத்து பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பாட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை எடுத்து மாற்றிடலாம். சரி, இப்போ பாருங்கள், மீனோட வாய்க்குள்ளே தான் தூண்டில் இருக்குது. இழுத்து பார்க்கலாம். விட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, திரும்பவும் தூண்டில் போடுவோம். இங்கே கடிக்குமான்னு தெரியல, அலர்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் கடிச்சிச்சு, அதோடய வாய்க்குள்ளே தான் திரும்பவும் தூண்டில் இருக்குது. இந்த வாட்டி எப்படியாவது பிடிக்கணும். கை வச்சு பிடிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா மீனும் வந்து உடம்பு வலுவலுன்னு இருக்கும், ஆனால் இதோட உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், அதில் பிடிச்சிடலாம்னு நினைக்கேன். தப்பிச்சு சரி, தூண்டில் நல்லா மாட்டிருக்கு. மாட்டுச்சுன்னு தான் நினைக்கேன், இந்த வாட்டி பிடிச்சிடலாம். இந்த படிப்பக்கமாக கொண்டு போகிறோம், கரை பக்கம் வந்துட்டோம். நல்லா மாட்டிட்டு இனி தூக்கிடலாம். மாட்டிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கிளாஸோகோபிகஸ் ஜூரிஸ். நம்ம ஊரில் இந்த மீனோட நேம் பார்த்திங்கன்னா உளுவ மீன் தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த மீனோட நேம் பார்த்திங்கன்னா டேங்க் கோபி. கோபி பிஸ்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ஒரு டைப் தான் இந்த டேங்க் கோபி. இந்த மீனை நம்ம உணவுக்கும் பயன்படுத்தலாம், நிறைய சத்து பொருட்கள் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற மீன்களோடவும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை மீன் தொட்டிகளில் அலங்கார மீனாகவும் வளர்க்குறாங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு பார் ஹைடு கோபி, ஃப்ளாட் ஹெட்டட் கோபி, கங்கட்டிக் டேங்க் கோபி இப்படிலாம் நேம் இருக்குது. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர், பிராக்கிஸ் வாட்டர் எல்லாத்துலேயுமே வாழக்கூடிய ஒரு மீன். பொதுவாக இது 10 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். நன்னீரில் வரக்கூடிய மீன்களோடவும் கடல் நீரில் உள்ள மீன்கள் தான் ரொம்ப லெந்தாக வளரும். இது 5 மீட்டர் அகலம் வரைக்கும் இருக்கும், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் இதால் தாங்கி கொள்ள முடியும். அதனால் இது வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இது குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் எல்லா இடங்கள்லையுமே பரவலாக இந்த மீன் காணப்படுது. நீரோட அடிப்பகுதியில் தரையோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இது உட்காந்துருக்கும். இது நல்ல தெளிவான தண்ணியில் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த மீன் ஒரு ஊனுண்ணி மீன், அதாவது கார்னிவோரஸ் ஃபிஷ்ஷு. இது சிறிய பூச்சிகள், சிறிய மீன்கள், சிப்பிகள், நத்தைகள், மீனோட முட்டை, அதுக்கப்புறம் சூ பிளாங்டன் எல்லாத்தையுமே உணவாக சாப்பிடும். இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு உணவே கிடைக்கலன்னா அதோட இனத்தையே உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இதுக்கு இருக்குது. இதை கன்னிபால்ஸ்னு சொல்லுவாங்க.
இந்த மீனோட உடலமைப்பு பார்த்திங்கன்னா தலை வந்து தட்டையாக இருக்கும், நீளமான கோடுகளை உடைய சிறிய புள்ளிகளை உடைய டார்சல் தொடுப்புகள் இருக்கும், இடுப்பு தொடுப்பு வந்து அதுக்கு உடம்போடு இணைஞ்சிருக்கும், அந்த உடலில் வந்து பழுப்பு மஞ்சள் ரத்தம் இருக்கும், அஞ்சிலிருந்து ஆறு வட்டமான புள்ளிகள் இருக்கும், சில மீன்கள் கருப்பாகவும் இருக்கும், டார்சல் தொடுப்பு பழுப்பு நிறத்துடன் இருக்கும், இடுப்பு தொடுப்பு சாம்பல் நிறத்தம் இருக்கும். இந்த மீனோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா இது கடல் நீரில் வாழ்ந்தாலும் அது வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்காக நன்னீருக்கு வரும், நன்னீரில் வந்து தாவரங்களுக்கு இடையில் முட்டையை போடும், முட்டையை போட்டு ஆண் பெண் ரெண்டு மீனுமே அந்த முட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக கோடை காலங்களில் தான் இந்த மீன் இனப்பெருக்கம் செய்யும். இந்த கோபி வகை மீன்களில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1500 to 2500 வகை கோபிகள் இருக்குது. கடல்லையே மிகப்பெரிய குடும்பம்னா இந்த கோபி குடும்பம் தான். இந்த மீன் சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. சில நோய்களுக்கு நீங்கள் வந்து பத்தியம் பார்க்க வேண்டியிருக்கோம், அந்த டைமில் நிறைய உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஆனால் இந்த குழுவ மீனை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், இதனால் ஒரு பாதிப்பும் வராது, உடலுக்கு ரொம்பவே நல்லது தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, திரிபுரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது. இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் அவ்வளவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நம்ம ரெட்கார்ட் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.